அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து அதிரடியாக அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஒரு 3 டேஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருந்தாங்க இல்லையா, அந்த நிலமையில் இவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து ஒரு மட்டும் ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்டேட் ஆகும் அப்படி வந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, ஸோ இதுலேருந்து ரிசல்ட் போகிறதுக்கு டிலே பண்ண இது வரைக்கும் டிலே பண்ணாங்களே, ஒரு 3 டேஸை பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்தில் வந்து லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணாங்களையா, ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 6 மாவட்டத்தில் வந்து திடீர்னு வந்து அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ரேஷனோட ரிசல்ட் முடிவுக்கு தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அனைத்து மாவட்டத்தில் இருக்கும் எல்லாருமே ரிசல்ட்டுக்காக அப்டேட் பண்ணோம். ஸோ அப்டேட்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக ஒரு 6 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் யார் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த தேனி. ஸோ இது இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக எங்கள் மாவட்டத்துலேருந்து எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 6 மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ யாருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த தேனி, திருவண்ணாமலை, ஸோ ராணிப்பேட்டை, தருமபுரி, நாமக்கல், ஸோ இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் முடித்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில மார்க்ஸ் வந்து அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த நிலைமையில் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கிலே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து கேட்குறீங்களா, ஸோ கமால் கூட தெரிவிக்கிறீங்க ரிசல்ட் வந்து எங்கள் மாவட்டத்துக்கு வந்து எப்போ வந்து ப்ரோ சொல்லுங்கள் எல்லாருமே கேட்டுட்டுருக்கீங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எந்த பதிலும் அவங்க வந்து சொல்லணும், நம்ம வந்து டிஆர்எஃப்ஸுமா கால் பண்ணி கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் தான் வந்து அப்டேட் வந்து வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும் அப்படி வந்து சொன்னால் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லலாம். ஸோ ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து எந்த லீக்காகவும் வந்து லீக் அவுட்டும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி வந்து சில மாவட்டத்தில் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th 1000 மார்க் நீங்கள் வந்து ஒரு 90-80% மேலே நீங்கள் வந்து இருந்தாலே போதும், கன்ஃபார்மாக ரிசல்ட்டில் வந்து உங்கள் நேம் லிஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து சீனியர் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. இதில் வந்து தகுதியானவர்களை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களே, ஸோ அந்த நேர்முக தேர்வில் அவங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தகுதியானவர்களா அப்படி வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து தகுதியானவர்களாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். சரி, வைக்க இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.